ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலோட வீடியோ இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றீங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லாஸ்டா லைக் பண்றீங்க. இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ட்ராக் பைக்கும் நார்மல் பைக்கும் ஏன் கியர் பாக்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்குன்றத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஏன் 100cc மேல இருக்கிற பைக்ஸ் எல்லாருக்குமே கீர் மாடல் வந்து சேஞ்சாக இருக்குது, அப்புறம் எதனால் அப்படி வச்சுருக்காங்க ரீசன்ஸையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏன் வந்து நார்மல் பைக்ஸ்க்கெல்லாம், அதாவது சிட்டி ரைட் பர்பஸ் பைக்ஸ்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு கியர் முன்னாடியும் நியூட்ரல் எடுத்தது செகண்ட் தேர்ட் கியர்லாம் மேலே வச்சுருக்காங்கன்றதையும், அப்புறம் ஏன் ட்ராக் பைக்கு எல்லா கியருமே ஃபஸ்ட்லேயே முன்னாடியே வச்சுருக்காங்கன்றது பார்ப்போம். ஃபஸ்ட்லேனா நம்ம 100cc பைக் இருக்குது பார்த்திங்களா, டிஸ்கவர் எடுத்துக்கலாம். டிஸ்கவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா கியருமே முன்னாடி தான் இருக்கும். அது ரீசன் ஏன்னா ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கார்னரிங்கெல்லாம் வரும், பெஸ்ட் ரீசன் அது ஒன்றே ஒன்று மட்டும் தான். கார்னரிங் வரும்போது நம்மளால் கீழே நம்ம ஃபுட் ப்ரெஸில் வந்து காலை வச்சுக்கிட்டு நம்மளால் கீர் வந்து ஷிஃப்ட் பண்ண முடியாது, ஏன்னா வந்து நம்ம ஃபுட்டுக்கு தான் வந்து டேமேஜ் ஆகும். அதனால தான் வந்து மேலே வச்சுருக்காங்க. நம்ம வந்து எப்பயுமே வந்து கார்னரிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ரொம்ப வண்டி சாயும், மட்டும் இல்லாமல் கால் வந்து மேலே தான் வச்சுருப்போம், கீழே கால் வைக்கும்போது அடிபட்டுன்றதுனால மேலே வச்சாங்க. கீர் வந்து லெஸ் பண்ணிவிட்டு நம்ம கார்னரிங் பண்ணிட்டு உடனே வந்து ஆக்டிவாக கீர் பாஸ் பண்ணணுன்றதுக்காக முன்னாடி வச்சுருக்காங்க. கீழே வச்சு தூக்கணுன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குன்றதுனால தான் இப்படி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் சிட்டி ரைட் பைக்ஸ் வந்து முன்னாடி வச்சுருக்காங்கன்னா, இப்போ வந்து அடிக்கடி நம்ம ஊரில் டிராஃபிக் வருங்க, சொல்லவே தேவையில்லை. இப்போ டிராஃபிக்கில் போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ பழைய பழைய பைக்ஸ் 100cc-லலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக நியூட்ரல் பண்ணணும், இல்லை எத்தனை கீர் இருக்குதுன்னு நம்மளுக்கு இது கரெக்டாக தெரியாது, இல்லை கவுண்ட் பண்ணி தான் நம்ம மைனஸ் பண்ணணும். இந்த பைக்ஸ் வந்து ஏன் இந்த மாடல் வச்சுருக்காங்கன்னா, இப்போ வந்து நம்ம எங்கே ஸ்லோ பண்ணாலும் சரி எதையும் பற்றி யோசிக்காமலே நம்ம ஃபுல்லாக வந்து கீர் ப்ரெஸ் பண்ணிடலாம், ஏன்னா போய் நிற்கிறது வந்து ஃபஸ்ட் கீரில் தான் நிற்கும். ஹார்டாக தான் நம்ம ப்ரெஸ் பண்ணும், ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ண மட்டும்தான் நியூட்ரல் வரும். நம்மளுக்கு நியூட்ரலே அதிகமாக தேவைப்படாது, எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஃபஸ்ட் கீர்லேயே வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது ஒரே ஒரு ரீசனுக்காக தான் சிட்டி ரைட்ஸும் பைக்ஸ்க்கும் நம்ம ட்ராக் ரைட் பைக்ஸ்க்கும் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ரீசன் இதுதாங்க. உங்களுக்கு ஏதாவது கரெக்டான பர்டிகுலரான ரீசன் தெரிஞ்சால் இதுக்காக தான் பைக்கோட கீர் வந்து மாற்றி வச்சுருக்காங்க நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க.